ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4 சென்ட் லேண்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK செமிஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த வீடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் பொகலூருங்கிற பிளேஸில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிற TRS ஸ்ரீ வாரி கார்டனுங்கிற ப்ராஜெக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் யூனிக் டிசைனில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா இன்டீரியர் டிசைன், டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க், மாடலர் கிச்சன், கபோர்ட் அண்டு வார்ட்ரோப், இந்த மாதிரி எல்லா உட்டன் ஒர்க்ஸை லேட்டஸ்ட் மாடலில் ரொம்ப அட்ராக்டிவாக செஞ்சுருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோட். ரோட்டு மேலேயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் TRS ஸ்ரீ வாரி கார்டன். ரோடு வந்து 40 அடி அகலத்தில் தார் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் சேல்ஸுக்கு இருக்கிற ஒரு அழகான 2BHK ஹவுஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட். சைட்டு வந்து 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். யூனிக் டிசைனில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதில் ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் விட்டு டெக்ஸ்டர் டிசைன்ஸும் கிரே கலரில் பார்டர் ஒர்க்கும் செஞ்சு எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்ட்ரன்ஸில் காங்கிரீட்டில் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ஐவரி கலரில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதில் மெயின் கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் அடுத்து போர்டிகோ, சைஸ் 10x17. போர்டிகோ வால்ஸுக்கு ஃபுல்லாக பிரிக் வால் டிசைனில் ஐவரி கலர் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் விண்டோவை டீக்வுட்டில் ரெடி பண்ணி அதில் கலர்ஃபுல்லாக டிசைனர் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6x10 சைஸில் சிட் அவுட் கட்டியிருக்காங்க. இந்த மெயின் வாலோட சென்டரில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் 3D மியூரல் ஆர்ட் ஒர்க் செய்ய போகிறாங்க. அதுக்காக வாலில் ஒயிட் கலரில் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்வுட் டோர், நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஃப்ளோருக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். டிவி யூனிட்டை கிளாசி ஃபினிஷில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஷைனிங்காக நல்லா இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் கென்றாரோ. டோர் ஃப்ரேமுக்கு வுட்டில் பேண்ட்லிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு பெருசாக கிராண்டாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x11. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கவர் ஒர்க் செஞ்சு கீழே 2-door டைப்பில் பெரிய வார்ட்ரோப்பும் அதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்காக சைடு வால்லையும் ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்.
சைஸ் 5.5x10 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், சவர், மேனுவல் டைவெட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசட், இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிஷ்னலாக இந்த மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10x16. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கும் டைனிங் ஸ்பேஸுக்கும் இடையில் உள்ள பார்ட்டிஷன் வாலில் பெரிய ஆப்செட் விட்டுருக்காங்க. இதில் உட்டன் கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை பூஜை கேபினெட்டாவோ இல்லைன்னா க்ராக்கர் யூனிட்டாவோ பிளான் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில் உள்ள கவுண்டர் டாப்பில் பெர்கோலா டிசைனில் உட்டன் ஒர்க் செஞ்சு அதில் ஹேங்கிங் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன். ஃப்ளோருக்கு உட் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. யூ ஷேப்டு காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10x16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடு வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4.5x8 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 45 lakhs. இந்த ப்ராஜெக்டில் 2BHK ஹவுஸ் 40 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அது போக பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ், ஸ்கூல், பேங்க்ஸ், ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க், பஸ் ஸ்டாப் அண்ட் ஈஸி டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.